வணக்கம். ஆரிய அனிதா சமையலில் இன்றைக்கி நாம் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷு செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கணும். தக்காளி, மூணு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கோம். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, ஜீரகப்பொடி தேவையான அளவு, மல்லிப்பொடி தேவையான அளவு, தனி மிளகாய்த்தூள் தேவையான அளவு, தாளிக்க கடுகு. இப்போது கடாய் சூடாயிருச்சு, எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பை சேர்த்துக்கலாம். பொரிஞ்சு வரணும், பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சு வருது. பொரிஞ்சு வந்த உடனே நாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ப்ரௌனிஸாக வர வரையும் வதக்கணும். வதங்கட்டும். இந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நாம் இப்போது பொடியாக நறுக்கின தக்காளியை சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதங்கணும். நாம் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் நல்லா வதங்கும். தக்காளியில் உள்ள தண்ணி எல்லாமே கொஞ்சம் வத்தணும், வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் இன்னும் லைட்டாக தண்ணி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம், சீரகத்தூள், மல்லித்தூள், தேவைப்பட்டால் கறி மசால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரி வதக்கலாம். திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மிதந்து வருது. நல்லா சூப்பராக வதங்கிருச்சு. இப்போது நம்மளுடைய சப்பாத்தி சைட் டிஷ்ஷு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம மல்லி தூவி அழகாக டெக்கரேட் பண்ணி இறக்கலாம். இதில் முட்டை ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை சேர்த்தும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நான் சிம்பிளாக செஞ்சுருக்கேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.